கௌரவத்தை பற்றி பேசும் நம் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவ தவறு செய்யறா நாலு செய்யறா நான் எனக்கு தெரியாதையா, எனக்கு மனைவியா வந்திருக்கிறா, அவ தவறு செய்தாலும் சரி தவறு உணவு பொறுப்போம் என்று விட்டுவிட வேண்டும். அவ தவறு செஞ்சான் கௌரவம் போச்சு, கௌரவம் போச்சு சொல்லிட்டு கௌரவ கொலைகள் நடக்குது, கௌரவ சித்திரவதை நடக்குது. அந்த கௌரவத்தை கொண்டு சுடுகாட்ட போறாங்க. நடப்பது நடந்துகிட்டு நிறைய நடக்குது. இப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னா தூக்கி எஞ்சிட்டு போகணும். அது மிகப்பெரிய வல்லமை. அதெல்லாம் அது ஆசான் ஆசி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படி அப்படி சிறந்த அறிவு வராது. இல்லைன்னா கௌரவ நம்ம கௌரவம் போச்சு, கௌரவம் போச்சுன்னு மனைவி கொடுமை செய்வான். கௌரவம் போச்சுன்னு மனைவி கொடுமை செய்தே மிகப்பெரிய பாவி ஆகிடுவான். இதெல்லாம் நடக்கும் சமுதாயத்தை. கௌரவ பிரச்சனை பேர் நடக்கும், கொலைகள் நடக்கும், சித்திரவதை நடக்கும், கொலைகள் நடக்கும். ஆகவே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நடப்பது நடக்கட்டும், எதெது நடக்க வேண்டும் இருக்கோ அது நடக்குது. இதை தடுக்கவோ இதை மாற்றவோ நமக்கு வல்லமில்லை என்று அல்லாம் கடவுள் திருவடியிலே அகசான் திருவடியை ஒப்பித்து விட்டால் நிச்சயமாக நம்ம ஜென்மத்தை கடைத்தலாம்னு சொல்லி என்னுடைய ஒட்டாடல் என்ற அதிகாரத்தில் சொல்லாமல் கடவுள் பெரிய உளவாளி, மிகப்பெரிய துப்பறிவாளன், மிகப்பெரிய செய்யடியவன், உளவாளி மிகப்பெரிய ஒற்றன், நம்ம ரகசியத்தில் அறிந்து கொள்கின்ற வல்லமை உள்ளவன். அவள் அந்த அந்த திறமை அந்த ஒரே ஒரு கடவுள் அந்த ஒற்றன் அல்லது உளவாளி அவனுக்காக பேசியிருக்கிறேன். திருக்குறளை நான் ஒரு கவியோடு எடுக்கவில்லை, அது அரசியல். அதை நான் எடுக்காமல் அது அந்த தலைப்பில் பேசியிருக்கிறேன். பேசியதில் சில தவறு இருக்கத்தான் செய்யும். கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்வன் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.